மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோ, மறைவாழ்வின் நன்மை அடைவோ. பணிவாய் குலமாய் இயேசு பாதம் இணைவோ. மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோ. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவருடைய அருள் காவலிலே நம் ஒவ்வொருவரையும் இரக்கத்தினாலும் மன்னிப்பினாலும் நிரப்பும்படியாகும் இந்த திருப்பலியிலே நாம் செபிக்க இருக்கிறோம். குறிப்பாக நாம் ஆண்டவரை தேடி வருகிற பொழுது எத்தகைய மனநிலையோடு வர வேண்டும் என்பதை குறித்து இன்றைய வாசகங்கள் மிக ஆழமாக பேசுகின்றன. இந்த தவக்காலத்திலே பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று, ஏன் நம்முடைய பங்கு ஆலயங்களுக்கு சென்று ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன என்பதை குறித்து ஆழமாக புரிந்து கொள்ள இன்றைய நாள் அழைப்பு கொடுக்கிறது. எனவே மனமுருந்தி மனதுருகி ஆண்டவரை நோக்கி வருகிற நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் நிறைவான மன்னிப்பை வழங்க திருவிழம் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்துகிற இந்த அற்புதமான திருப்பலியிலே பங்கேற்று இறைவனுடைய ஆசிரை பெறுவோமாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டும் நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்திலே மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆண்டுதோறும் கொண்டாடும் தவ முயற்சிகளில் மகிழ்வோரும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அதனால் பாஸ்காவின் மறை உண்மைகளை நாங்கள் கடைபிடித்து அவற்றின் முழுமையான பயன்களால் பேரின்பம் அடைவோமாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றே ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். உண்மையாகவே நான் விரும்புவது பழியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 1-6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம், நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது, மலை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேனிற்கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கின்றார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்று விட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பழியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். இறைமக்கள் பாட வேண்டிய பல்லவி. பழியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பழியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பழியே அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றே. பழியே அல்ல, ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எருபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ப பழி நொறுங்கிய நெஞ்சமே. நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீ அவமதிப்பதில்லை. பழியே
உமக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக, அப்பொழுது எரிபலி மொழி எரிபலி எனும் முறையான பழிகளை விரும்புவீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயன செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமாக்கே. பிரிவு 18 இறை வார்த்தைகள் 9 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 1/10 கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுவோர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே புகழ். நான் எந்த நிலையில்? இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் எந்த நிலையில் ஆலயத்திற்கு செல்லுகிறேன் என்பதை பற்றி ஆழமாக சிந்தித்து பார்ப்பதற்கு இன்றைய நாள் வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. பொதுவாகவே நாம் நம்முடைய தெருப்பள்ளிக்கெல்லாம் செல்லுகிற பொழுது எப்படிப்பட்ட மனநிலையோடு செல்லுகிறோம் சற்று யோசித்து பாருங்களே. ஒருவர் இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு இதை கொடும் என்ற ஒரு வேண்டுதலோடு வருகிறார்.
இன்னொருவர், ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்திருக்கிறீர், நான் நன்றி செலுத்த வருகிறேன் என்று வருகிறார். இன்னொருவரை எடுத்துக்கொள்வோம், ஆண்டவரே நான் தேர்வு எழுத போகிறேன், இன்றாவது இந்த வருடமாவது இந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறேன், எனவே ஆசீர்வதியும் என்று சொல்லி வருகிறார். குறிப்பாக இன்றைய நாட்கள் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் அரசு பொது தேர்வு எழுதுகிறாங்க, பப்ளிக் எக்ஸாம். அவங்களோட நினப்பெல்லாம் எப்படி இருக்கும், ஆண்டவரே நான் படிக்காட்டி கூட என்ன செஞ்சிடணும், எனக்கு வர குவஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனை எப்பொழுது இருக்கிறது, நாம் ஆலயத்திற்கு செல்லுகிற பொழுது, திருப்பலிக்கு செல்லுகிற பொழுது, அல்லது நற்கருணை ஆராதனைகளை ஜெபிக்கிற பொழுது, இப்படியாக ஒவ்வொருவருடைய மனநிலையும் ஒவ்வொன்றாக இருக்கிறது. ஆனால் கடவுள் எதிர்பார்ப்பது என்ன? பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் 2:5 இறைவார்த்தை தான். இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை உங்களிலும் இருக்கட்டும் என்று புனித பவுலடியார் சொல்வது போல, நாம் எல்லோருக்குமே ஆண்டவருடைய மனநிலை, ஆண்டவர் இயேசுவினுடைய மனநிலை தான் இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடிப்படை சிந்தனை. இன்றைய நாளிலே, இன்றைய நற்செய்தியின் வழியாகவும் முதல் வாசகத்தின் வழியாகவும், கடவுள் ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் கொடுக்க விரும்புகிறார். என்ன தெரியுமா, நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் ஆலயத்திற்கு செல்லுகிறோம் என்பதை வைத்துதான் ஆண்டவர் நம் மீது கருணையையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் மனமுவந்து நாம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள இயேசு இன்றைய நாளில் அழைக்கிறார். அப்போ போற எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் கிடைக்காதா பாதே அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நாம் எத்தகைய மனநிலையில் ஒரு காரியத்தை செய்கிறோமோ அதை பொறுத்து தான் என்ன நடக்கும், நமக்கான விளைவுகள் நடக்கும். மிக தெளிவாக பவுலடியார் சொல்லுவார், அவரவர் செய்த செயல்களுக்கு ஏற்றவாறு கைமாறு கிடைக்கும் என்று பார்க்கிறோம். ஒரு நல்ல உதாரணம் எடுத்துக்குவோமே, நான் ஒரு இடத்துக்கு எங்கே செல்றேன்னா, எதையாவது பேச கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த இடத்துல பேசுறதுக்கு போறேன். ஒரு உதாரணத்துக்கு, ஆசிரியர்களை பற்றி பேசுங்கள், அல்லது மாணவர்களை பற்றி பேசுங்கள், அல்லது குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றி பேசுங்கள், அல்லது நண்பர்கள் தோழர்களை பற்றி பேசுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்காக எனக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாப்பிக்கில் நான் என்ன செய்யணும், அந்த டாப்பிக்கு ஏற்ற மாதிரி பேசணும். தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் பேசணும்னா என்ன சொல்லுவாங்க, எங்கேந்திரா இவனை பிடிச்சிட்டு வந்தாங்க, இவனெல்லாம் பேச சொல்லி கேட்குறதுக்கு அளவுக்கு நம்ம தலையில் எழுதியிருக்கு பாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றை சரியாக நாம் செய்கிற பொழுதுதான், அல்லது கொடுக்கப்பட்ட அந்த நிலையை சரியாக புரிந்து கொண்டால்தான் என்ன நடக்கிறது, அதற்கான பதிலும் அதற்கான கைமாறும் நமக்கு கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலேயே மிக அழகாக ஒன்று சொல்லுகிறார், தங்களை நேர்மையாளர் என்று நினைத்து கொண்டு மற்றவர்களை இகழ்ந்து பேசுபவரை பார்த்து இயேசு சொன்ன உவமை என்று ஒரு உவமையை நாம் நற்செய்தியில் பார்க்கிறோம். என்ன உவமை? பரிசேயரும் வரி தண்டுவோரும் அங்கே ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வர நிகழ்வு. இன்றைய நாட்கள் நாம் எல்லோருமே ஆலயத்திற்கு ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பதற்காக வருகிறோம். இரண்டு விதமான அடையாளங்கள் இங்கே கொடுக்கப்படுகின்றன, ஒன்று பரிசேயரனுடைய அடையாளம், இன்னொன்று வரி தண்டுபவரின் அடையாளம். என்ன அடையாளங்களை அவர்கள் பெற்றிருந்தார்கள்? முதலில் பரிசேயரனுடைய அடையாளங்கள் மூன்று. ஒன்று, தன்னை முன்னிலைப்படுத்திய ஆன்மீக வாழ்வு, அதாவது ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு என்று சொல்லுகிறார்கள், தன்னை முன்னிலைப்படுத்துகிற ஒரு ஆன்மீக வாழ்வு. இரண்டாவது காரியம், பிறரை தீர்ப்பிடுகிற பண்பு. அவன் என்ன செய்தான், அங்கு இருக்கிற வரி தண்டுபவரை பார்த்து அவன் சார்பாக அந்த தீர்ப்பிடுதலை வைக்கிறான். மூன்றாவதாக பாருங்கள், ஜெபம் தன்னை குறித்த ஒரு பெருமை. நேர்மையாளரையோ அல்லது குற்றம் செய்பவரையோ அல்லது விபச்சார தலைமுறையினரையோ ஏன் இங்கு நின்று வெளியிலே நின்று ஜெபிக்கிற அந்த வரி தண்டுபவனை போலோ நான் அல்லாமல் இருக்கின்றேன் என்று தன்னை பெருமையாக பேசுகிற மனநிலை. இந்த மூன்று அடையாளங்கள் தான் பரிசேயனுடைய அடையாளமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக வாருங்கள், வரி தண்டுவோரின் அடையாளம் என்ன? மூன்று விதமான அடையாளங்கள். ஒன்று, கடவுள் மீது அவன் நம்பிக்கை மட்டுமல்ல, கடவுள் பயம் கொண்டிருந்தான். எனவேதான் அவன் அன்னார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் ஆண்டவரே கடவுளே பாவியாகி என் மேல் இறங்கும் என்று சொல்லி மன்றாடுகிறான். இரண்டாவதாக பாருங்கள், திறந்த மனதோடு ஆன்மாவினுடைய ஈடேற்றத்துக்காக ஜெபிக்கிறான். இந்த பரிசேயனை போல ஏதோ வெளியில மட்டும் எல்லாம் கிடைச்சா போதும் என்ற மனநிலை யாருக்கு இல்லை? இந்த வரி தண்டுபவனுக்கு கிடையாது. அவன் ஆன்மாவினுடைய அந்த ஆதாயத்திற்காக, ஆன்மாவினுடைய ஆசைக்காக என்ன செய்கிறான், அங்கே ஜெபிக்கிறான். மூன்றாவதாக பாருங்கள், மனம் வருந்தி கடவுளுடைய இரக்கத்தை கேட்கிறான். இவன் பெருமையாக பேசி ஆண்டவர் முன்பாக தன்னை நேர்மையாளனாக காட்டுகிறான். பாருங்கள், இதுதான் மூன்று வகையான இருவருக்குமான வித்தியாசங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அடையாளங்களை நாம் பெற்றிருக்கிறோம்,
நம்மில் பரிசேயரும் இருக்கிறார்கள், வரி தண்டுபவரும் இருக்கிறார்கள். நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் ஜெபிக்கிறோம் என்பதை தான் இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த நிலையில் நான் ஆலயத்திற்கு வருகிறேன், அவ்வளவுதான். என்னுடைய ஆலயத்திற்கு வருகிற அந்த எண்ணம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? திருப்பாடலிலே 100 நாம் வாசிப்பது போல நன்றி உணர்வோடு ஆண்டவரின் திருமுன் வாருங்கள் என்பதுதான் கடவுள் எதிர்பார்ப்பது. ஆனால் அப்படியாக நாம் வரவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு திருவிழா கொண்டாடுறோம்னா எங்க பார்த்தாலும் ஜெகஜோதியா வண்ண விளக்குகளா இருக்கும். இங்கிட்டு தோரணம் தொங்கும், அங்கிட்டு தப்பாட்டம் கேட்கும், இங்கிட்டு பேண்ட் செட்டு கேட்கும், எல்லாமே இருக்கும். மக்கள் நம்பிக்கையோடு வருகிறார்கள் என்பதை காட்டிலும் நமக்கு அடுத்திருப்பவர் என்ன புடவை கட்டியிருக்கிறார், என்ன வேட்டி சட்டை போட்டு இருக்கிறார், எவ்வளவு நகை போட்டு இருக்கிறார், எப்படி ஸ்டைலாக வந்திருக்கிறார், இவனிடத்துல என்ன இன்னைக்கு குறையை கண்டுபிடிக்கலாம் என்றுதான் கண்கொத்தி பாம்பாக நிறைய நேரம் வருகிறோம். இல்லை என்று சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. எங்க வாங்கினது, புதுசா இருக்கு, இத்தனை நாள் அவன் பார்த்ததே இல்லையே என்று பேசுகிற மனநிலைதான் அதிகமாக நம்முடைய இந்த ஆன்மீக வாழ்வில் இருக்கின்ற அன்புக்குரியவர்களே. ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு திறந்த மனதோடு ஆண்டவர் மீது பயம் கொண்டு மனம் வருந்தி வருவதை தான் கடவுள் இன்றைய நாளில் எதிர்பார்க்கிறார். இயேசு இன்றைய நற்செய்தியில் என்ன சொல்லுகிறார்? பரிசேயரை அல்ல, வரி தண்டுபவரையே என்ன செய்கிறார் ஆண்டவர்? ஏற்றுக்கொண்டு அவனுக்கு இரக்கம் மன்னிப்பும் கொடுக்கிறார். இந்த மன்னிப்பை தான் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்னொரு சரியான உதாரணத்தை பாருங்களே, பரிசேயர் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிறார், வரி தண்டுபவர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்? முதலாவதாக ஆன்மீக அடையாளத்தை அவன் தேடுகிறான். ஆனால் இந்த வரி தண்டுபவனோ பாவியின் அடையாளத்தை ஆண்டவர் முன்பாக கொட்டுகிறார். இந்த வரி தண்டுபவன், நான் ஆன்மீகவாதி, எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறேன், 1/10 கொடுத்து விடுகிறேன், வாரத்தில் 2 நோன்பு இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு சட்டப்படி ஒரு முறை நோன்பு இருப்பது குறித்து காட்டப்படுகிறது விடுதலை பயண இணைச்சட்ட நூலில் எல்லாம். ஆனால் இவன் என்ன சொல்ல, 2 நோன்பு இருக்கிறேன் என்று அந்த ஆன்மீக அடையாளத்தை பிடித்து கொள்ளுகிறான். ஆனால் இந்த வரி தண்டுபவனோ பாவியின் அடையாளத்தோடு ஆண்டவர் முன்பாக வருகிறான். இரண்டாவது காரியம், இந்த பரிசேயன் எல்லாவற்றையும் நியாயப்படுத்துகிறான். அன்புக்குரிய ஜஸ்டிபிகேஷன், எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணுறான். ஆனால் இந்த வரி தண்டுபவனோ, ஆண்டவரே நான் நியாயமற்ற முறையிலே நடந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள் என்று பரிதாபமாக அங்கே வந்து நிற்கிறார். மூன்றாவதாக பாருங்கள், பெருமையையும் கடவுளுக்கு ஏற்ற முறையல்லாத தன்மையையும் தன் உள்ளத்தில் எண்ணுகிறார் இந்த பரிசேயர். ஆனால் வரி தண்டுபவரோ தாழ்ச்சியோடு கடவுளின் பேரிறக்கத்தை அங்கே நாடி வந்து நிற்கிறான். எனவே இந்த தவக்காலத்திலே கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய 2 அடையாளங்கள் இவர்கள் தான். என்னுடைய இந்த பாவ வாழ்விலிருந்து நான் மாறி இந்த வரி தண்டுவோரை போற ஆண்டவரின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளையாக இருக்கிறேனா, அல்லது இந்த தவக்காலத்திலும் நான் தவக்கோலத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன், நான் நோன்பு இருக்கிறேன், நான் என்னுடைய கடமைகளை எல்லாம் சரிவகர செய்கிறேன், ஆனால் அவர்கள் இப்படி இருக்கவில்லை என்று அடுத்தவரை குற்றம் சாட்டி கடவுளின் மன்னிப்பை பெற்றுவிட முடியும் என்று ஆன்மீக அந்த தலைக்கணத்தோடு இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய முதல் வாசகம் மிக அருமையான ஒரு வாசகம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த தவக்காலத்திலே உங்களுக்கு நேரம் கிடைத்த பொழுது ஓசையா புத்தகம் முழுமையாக வாசித்து விடுங்கள். அந்த அதிகாரங்கள் முழுவதுமாக ஒரு தடவை அது வாசித்து பாருங்கள். எவ்வளவு அருமையான கருத்துக்களை, காரியங்களை ஒரு தனிப்பட்ட மனிதனும் ஒரு குழுமமும் இந்த தவக்காலத்தில் செய்ய வேண்டிய அத்துணை காரியங்களையுமாக ஓசையா இறைவாக்கினர் மிக தெளிவாக அன்றைய மக்களுக்கு பேசினார். இன்றும் நமக்கும் அதுவும் பொருந்தும். இன்றைய முதல் வாசகம் 6 1 தொடங்கி 6 உள்ளதில் பாருங்கள். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம், நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். பாருங்க, எல்லாமே கடவுளால் மட்டும்தான் முடியும். கடவுளை தவிர வேறு யாருனால என்ன செய்ய முடியாது? நம்மை மீட்டெடுக்கவும் முடியாது, நம் காயங்களுக்கு மருந்திடவும் முடியாது. எனவேதான் எசையா இறைவாக்கிட நூலில் நாம் பார்க்கிறோம், அவருடைய காயங்களால் நாம் மருந்திட்டு குணப்படுத்தப்பட்டோம் என்று பார்க்கிறோம். எனவே என்பார்ந்தவர்களே, நாம் சற்று ஆழமாகவே யோசிக்க வேண்டும். வருஷம்தான் லென்ஸ் சீசன் வருது, வருஷம்தான் தவக்காலம் வருது, வருஷம்தான் நாமும் தவ முயற்சிகளில் ஈடுபடுகிறோம். ஆனால் எத்தகைய மனநிலையோடு ஈடுபடுகிறோம்? அதைத்தான் இறைவன் விரும்புகிறார். இன்றைய நாள் இந்த நற்செய்தி பகுதியின் வழியாக கடவுள் 3 பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதல் பாடம் என்னவென்றால், தீர்ப்பிடாதீர்கள், ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க, இவங்க இப்படித்தான் அவங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன செய்யாதீங்க, தீர்ப்பிடாதீர்கள். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 18:15-17 நீங்களும் அவரும் தனித்து இருக்கும் போது அவர் குற்றங்களை எடுத்து காட்டுங்கள். இதுதான் சரியான தீர்ப்பிடுதல்.
நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் என்ன செய்யணும், போகிற போக்கள் அப்படி என்ன செஞ்சிடணும், டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடும், அவர் அப்படி இவர் அப்படி இவ அப்படி அவ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அன்புக்குரியவர்களே, நான் பல நேரங்களில் என்னுடைய தெரிந்த ஒரு நண்பரோடு பேசுகிற பொழுதெல்லாம் அவர் எனக்கு சொல்லுவார், நீ நீயாயிரு ஒன்று, ரெண்டாவது நீ செய்கிறத முதல்ல நீ திருத்தப்பார், அடுத்தவங்க செய்கிறத என்னைக்கு என்ன செய்யாத திருத்தணும்னு முயற்சி செய்யாத, அடுத்தவங்களை பற்றி குறை பேசாதன்பாங்க. உண்மையிலே அது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஆறுதலாகவும், பல்வேறு நிலைகளில் என்னுடைய வாழ்வை மாற்றி அமைப்பதற்காக பல்வேறு விதங்களில் என்னுடைய வாழ்வை சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அன்புக்குரியவர், நான் அடுத்தவங்களை பற்றி பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்ன நடக்கும் தெரியுமா, எனக்குள்ளே இருக்கிறது ஒன்று ஒன்றா அதிகமாகிட்டே போகுது. அப்போ நான் என்னை பற்றி யோசித்து ஆண்டவரே நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று நான் வருகிற பொழுது நிச்சயமாக கடவுள் என்ன செய்ய மாட்டார், என்னை தள்ளிவிட மாட்டார். அன்புக்குரியவர்களே, எனவே தான் நாம் ஒவ்வொரு முறையும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, இந்த வரி தண்டுவோரை போல ஆண்டவரே நான் பாவி என்று எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ள ஆண்டவர் என்று அழைக்கிறார். இரண்டாவது பாடம், பெருமை பாராட்டவே கூடாது. இப்படி இந்த பவுலடியார் அழகாக சொல்வார், நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பெருமை பாராட்ட வேண்டும், வேறு எதை குறித்தும் என்ன செய்வதில்லை, பெருமை பாராட்ட வேண்டும். நான் கமாலியலுக்கு கீழே என்ன செய்தேன், திருச்சட்டத்தை படித்தேன், மிகப்பெரிய ஒரு போதகராக இருக்கிறேன், எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் எல்லாமே தெரிந்த ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று நினைத்தவர் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லுகிற அளவுக்கு கடவுள் அவரை மாற்றினார் என்றால் அவர் கடவுளுக்கு பிரியமான ஒரு கருவியாக அங்கே மாற்றுவதற்கு காரணம் என்ன தெரியுமா, அவர் தன்னையே முழுமையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்ததுதான். கலாத்தியர்களது திருமுகம் 2:20 பார்க்கிறோம், இனி வாழ்பவன் நானல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழுகிறார். இந்த வரி தண்டுவோருக்குள்ள யார் வாழ்ந்தார், கடவுள் வாழுகிறார், தன் மன்னிப்பை கொடுத்து அவனுக்கு வாழ்வு கொடுக்கிறார் என்று கூறியவர்கள். மூன்றாவதாக பார்க்கிறோம், கடவுள் மைய வாழ்வு, காட் சென்டர் லைஃப், கடவுள் மைய வாழ்வு. என்னுடைய வாழ்வு முழுவதும் எல்லா சூழலிலும் கடவுள் என் மையமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக கடவுளை விட்டு ஓடவும் மாட்டார்கள், கடவுளை விட்டு விலகவும் மாட்டார்கள், கடவுளுக்கு எதிராக எதையும் செய்யவும் மாட்டார்கள், கடவுள் குறித்து காட்டுகிற பாவ வாழ்வுக்குள் தங்கள் காலை வைக்க மாட்டார்கள். ஆனால் இந்த உலகம் என்ன செய்கிறது தெரியுமா, பாவத்தில் இருக்கிற நம்மை கடவுள் மன்னிப்பார், மன்னிப்பார், நீ எல்லாம் செய்யி செய்யி செய் என்று செய்ய வைத்து நம் ஒவ்வொருவரையும் கடவுள் கொடுக்கிற அந்த மன்னிப்பை கூட ஏற்க முடியாத பிள்ளைகளாக மாற்றிவிட்டன என்பதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, இவை அத்துணையிலிருந்தும் எப்படி நாம் மீண்டு வர முடியும், இவை அத்துணையிலிருந்தும் என்னை முழுமையாக ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்பதற்கு என்ன ஃபாதர் செய்கிறது அப்படின்னா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை 7 வகையான வழிகளை இன்றைய நாளில் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதல் காரியம், நாம் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் பார்ப்பது போலதான், ஓசையா இறைவாக்கினர் எழுதிய நூல் 6:1 இறைவார்த்தை, நாம் ஆண்டவரிடம் திரும்புவோம், அவ்வளவுதான். முதல் காரியம், நான் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். இரண்டாவதாக, நம்மை ஒப்படைக்க வேண்டும், நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். இதைத்தான் ரோமேயர்கள் திருமுகம் 6:13 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், உங்களை கடவுளிடம் ஒப்படைங்கள். அதைத்தான் அந்த வரி தண்டுவோர் செய்தார். எனவே இரண்டாவதாக ஒப்படைக்க வேண்டும். மூன்றாவதாக, உகந்ததை தேட வேண்டும். யாருக்கு உகந்ததை, கடவுளுக்கு உகந்ததை தேட வேண்டும். இதைத்தான் ரோமேயர் கழுதி திருமுகம் 15:3 இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம், நமக்கு உகந்ததையே தேடல் ஆகாது. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டுமே தேட ஆரம்பித்ததுனால தான் கடவுளை தேடுகிற ஒரு குணம் நம்மை விட்டு விலகியிருப்பதாக பார்க்கிறோம். நான்காவதாக, அன்புக்குரியவர்களே, தூய ஆவியின் துணையை நாட வேண்டும். நமக்கென ஒரு துணையாளரை இயேசு கொடுத்து விட்டு போயிருக்கிறார், அந்த தூய ஆவியினுடைய துணையை என்ன செய்ய வேண்டும், அடிக்கடி நாம் நாட வேண்டும். அதைத்தான் கொரிந்தியர்களது 2:17 இறைவார்த்தையில் இவ்வாறு பவுலடியார் சொல்லுகிறார், ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு, அவ்வளவுதான். ஆக தூய ஆவியினுடைய துணையை நான் ஆடுகிற பொழுது என் வாழ்வு முழுவதும் விடுதலை வாழ்வை அவர் எனக்காக கொடுப்பார் என்பதுதான் இன்றைய நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, வீண் பெருமையை தேட வேண்டாம். கடவுள் நமக்கென்று ஒரு பெருமை கொடுத்திருக்கிறார், ஒரு நல்ல தந்தையாக, நல்ல தாயாக, நற்கணிதருகிற பிள்ளைகளாக, பெற்றோராக, ஆசிரியராக, மாணவர்களாக, அருள் தந்தையாக, அருள் சகோதரியாக, அருள் சகோதரர்களாக, ஆயராக, திருத்தந்தையாக, பல்வேறு நிலைகள் இருக்கிற ஒரு பொறுப்பு மிகுந்த அந்த தொழில் முனைவராக, நீதிபதியாக, காவல்துறையினராக என்று எல்லா பொறுப்புகளிலும் என்ன செய்திருக்கிறார் கடவுள், நமக்கென்று ஒரு பெருமையை வைத்திருக்கிறார்.
அது கடவுளாகவே கொடுக்கிறார். ஆனால் அதை விடுத்து வீண் பெருமையை நாம் நாடக்கூடாது அன்புக்குரியவர்களை. அதுதான் ஐந்தாவது காரியம். இதனை தான் கலாத்தியர்களுடைய திருமுகம் 5:26 இவ்வாறு பார்க்கிறோம். வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் மூட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக என்று பவுலடியார் கலாத்தியர்களுடைய அந்த திருமுகத்திலே சொல்லுகிறார். எனவே 6வதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய நடத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய கேரக்டர் குறித்து என்ன செய்ய வேண்டும், நான் கவனமாக இருக்க வேண்டும். இதைத்தான் எபேசியர்களுடைய திருமுகம் 5:15 இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம். உங்கள் நடத்தை பற்றி மிகவும் கருத்தாய் இருங்கள், ஞானமற்றோராய் அல்லாமல் ஞானத்தோடு வாழுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இறை ஞானம் எனக்குள் வர வேண்டும் என்றால் என் பாவ வாழ்வு என்னை விட்டு போக வேண்டும். இறை அருள் என்னிலே பொங்கி எழ வேண்டும் என்றால் என் பாவ சிந்தனை என்னை விட்டு போக வேண்டும். இறைவனுடைய அருளும் ஆசீரும் என்னில் பொங்கி வழியும் நீரூற்றாக மாற வேண்டும் என்றால் இந்த பாவ சேற்று என்னை விட்டு களையப்பட வேண்டும். அப்படியாக இருக்கிற பொழுது நிச்சயமாக என் நடத்தை உண்மையிலே கடவுளுக்கு ஏற்றவதாக ஏற்புடையதாக இருக்கும். கடைசியாக அன்புக்குரியவர்களை, கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்பொழுது தெரியுமா? என் வலுவின்மையில் என் கடவுள் எனக்கு வலு கொடுப்பார், ஆற்றல் கொடுப்பார், சக்தி கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார். அதை வைத்து நான் வாழுவேன் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை வேண்டும். அதை தான் பிலிப்பியர்களது திருமுகம் 4:13 எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று பவுலடியாருடைய வார்த்தைகளின் வழியாக நாம் பார்க்கிறோம். எனவே சிந்தித்து பார்ப்போம். இந்த திருப்பலி முழுமையாக ஆண்டவர் முன்பாக நான் எந்த நிலையில் வருகிறேன் என்பதை சிந்தித்தவர்களாக இந்த தவ காலத்திலாவது கடவுளுக்கு உகந்த, கடவுளுக்கு பிடித்தமான ஒரு வாழ்வை நானும் என் குடும்பத்தாரும் ஏன் நான் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் கண்டு மகிழ இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்ற சிந்தனையோடும் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். அப்பொழுதும் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தனது வல்லமையாலும் ஆசீராலும் என்றும் வழிநடத்தி காப்பார். அத்தகையதொரு வாழ்வுக்காக இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஆவியின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய்மையான உணர்வுகளோடு உம்மறை நிகழ்வுகளை அணுகி வரவும் அதருளைங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இறை பற்றுடன் இவற்றை தொடர்ந்து கொண்டாடுவதால் நாங்கள் உமக்கு பணிந்து வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தீ. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களில் இருந்து விடுதலை பெற்று நிலையற்றவையில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றை மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே வானத்தூத அணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களிப்போடு ஆர்ப்பரிப்போடும் ஒரே குடும்பமாய் இணைந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமேரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகியனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஈவர் வழியாக ஈவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இரு கரங்களை விரைத்து மன்றாடுவோ. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நீரை வேறுவது போல மண்ணுலகிலும் நீரை வேறுக, எங்கள் அஞ்சாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், ஏன் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோ. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். அவரிடத்தில் வருகிற பொழுது தாழ்ச்சியோடும் மன நிறைவு பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடும், ஆண்டவரே நான் பாவி என்று வருபவரை அள்ளி அடமணைக்கிற இயேசு தெய்வம் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். எங்களை நாளும் நேசிக்கின்ற அன்பு தெய்வமே, பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாளும், நான் உன்னை மறவேன் என்று சொன்ன உமது தெய்வீக உடனுறுப்பினை இன்றைய நாள் முழுவதுமாக இந்த திருப்பலின் வழியாக பெற்றுக்கொள்வதற்காக முழுமையாக பங்கெடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கனிவோடு கண்ணோக்கும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்க இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த திருப்பீடத்தை அண்டி வந்து தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபித்து ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11:1 இறை வார்த்தையிலே எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற உறுதிப்பாட்டோடு இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, எல்லையற்ற நன்மைகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பவரே, கேட்பதற்கு மிகுதியாகவே எங்களுக்கு கொடுத்து உதவுகின்றவரே. யோவான் நற்செய்தி 15:7 நான் என் வார்த்தைகள் உங்களுக்குள் இருக்கிற பொழுது நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று சொன்னவரே, நாங்கள் உன்னோடு இருக்க ஆண்டவரே நீர் எனக்கு திருவளம் கொள்வீராக. ஆண்டவரே, நான் உன்னோடு இருந்து உன்னை புரிந்து கொண்டு உனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நான் இந்த மண்ணுலகில் செய்வதற்கும் தடையாக இருக்கிற என் பாவ வாழ்வை மாற்றும் ஐயா. இன்றைய நாளில் அந்த வரிதண்டுபவரை போல கூணி குறுகி தொலையில் நின்று கொண்டே, கடவுளே பாவியாகி என் மீது இறங்கி அருளும் என்று சொல்லி எவ்வாறு பாவத்தை அறிக்கையிட்டு உமை நோக்கி முகம் உயர்த்தி அன்னார்த்து பார்க்க கூடிய கூட துணியாத அளவிற்கு இருந்தது போல நானும் இருக்கிறேன் தகப்பன. என்னை ஆசீர்வதித்து இதோ உம்முடைய முழுமையான ஆசிற்குள் என்னை அழைத்து செல்வீராக, அழைத்து செல்வீராக.
ஓசையா புத்தகம் 6:6 நாங்கள் இன்றைய முதல் வாசகத்திலே கேட்பது போல, ஆண்டவரை பற்றிய அறிவு என்னை ஆழ்கடலில் நீந்துவது போல ஆண்டவரை நோக்கி அழைத்து செல்லும் அந்த ஆழ்ந்த அறிவு எனக்கு இருக்கிற பொழுது நான் ஆண்டவரை புரிந்து கொள்கிறேன், நான் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிறேன் என்று ஜெபிப்பது போல இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி ஜெபிப்பதற்கு எங்களுக்கு உமது தூய ஆவியின் வல்லமையை முழுமையாக கொள்ளுவீராக. இந்த பாடலின் வழியாக எஸ்ஐயா நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களோடு பேசுகிற பொழுது நாங்கள் மன நிறைவு காண்கிறோம். அந்த பரிசேயரை போல பெருமையோடும் வீண் பெருமையோடும் நடத்தையிலெல்லாம் நேர்மையானவர் என்று சொல்லிக் கொள்ளுகிற நிலையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. மாறாக தாழ்ந்து வணிந்து உமது திருவடையில் வருகிற பேருவையும் பலனையும் எங்களுக்கு தருவீராக என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது பாடி உமை துதிக்கிறோம். உமது துதிகளின் மத்தியிலே நாங்கள் உம்முடைய பெருமையை நாடி தொடுகிறோம். பிள்ளைகளாக மாற எங்களுக்கு ஆசி வழங்கும். அப்பொழுது நாங்கள் உமக்கு உரிய பிள்ளைகளாக வாழ தகுதி பெற்றவர்களாக நீரே எங்களை மாற்றுவீராக. இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்பா. அன்றைய நாளில் சாமுவேலுக்கு ஏலி கொடுத்த அதே வார்த்தைகளை ஆண்டவர் உன்னை நோக்கி அழைக்கின்ற பொழுது ஆண்டவரே பேசும், உம் அடியை நான் கேட்கிறேன் என்று சொல்லும் வண்ணமாக என் பாவ கரைகளோடு வந்திருக்கிற என்னை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும் அன்பார்ந்த இறைவா. இன்றைய நாள் முழுவதுமாக உமை நாடி தேடி வருகிற அத்துணை மகனையும் மகளையும் நீர் உமது வலது கரத்தினால் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. மனவேதனையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரை நோக்கி, என் கண்களை உயர்த்தி ஆண்டவரே நான் உனக்கு முன்பாக என் கண்களை உயர்த்த கூட தகுதியற்றவனாக இருக்கிறேன் என்று அந்த வரிதண்டுவோரை போல நாங்கள் உம் திருமுன் வந்து
சொல்லும் வண்ணமாக எங்கள் மனதை மாற்றுவீராக, மாற்றுவீராக. லூக்கா நற்செய்தி 19 அதிகாரத்திலே 10 இறை வார்த்தையிலே இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்ன இயேசுவினுடைய உண்மையான அந்த ஆசீரை பெற்றுக்கொள்ள, தகுதியற்றவளாக தகுதியற்றவளாக இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் ஆண்டவரே நீர் தகுதி படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு முன்பாக வீண் பெருமையை தேடாமல், என்னுடைய சுயநலத்தை தேடாமல், என்னுடைய தனிப்பட்ட வாழ்வை தேடாமல், மற்றவர்களை தீர்ப்பிடாமல், மற்றவர்களை இகழ்ந்து பேசாத வண்ணம் என் மனதை மாற்றும்படியாக இன்றைய நாளில் ஜெபிக்கிறேன். அப்பா, நான் ஆலயத்திற்கு செல்லுகிற பொழுது, ஆண்டவரை தேடி பல்வேறு திருத்தலங்களுக்கு போகிற பொழுதெல்லாம், ஆண்டவரே என்னை குறித்து மட்டுமே நான் பாவக்கரையோடு இருக்கிறேன் என்று சிந்தித்து, ஆண்டவர் முன்பாக என்னை முழுமையாக தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்கிற மனநிலையை நான் பெற்றுக்கொள்ள நீர் திருவுள்ளம் கொள்வீராக. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:5 இறை வார்த்தையிலே இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை உங்களில் இருக்கட்டும் என்று சொல்லி புனித பவுலடியா சொன்னது போல, நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அத்தகைய தாழ்ச்சியான மனநிலையை இன்றைய நாளில் பெற்றுக்கொள்ள நீரைகளை ஆசீர்வதிப்பீராக. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:6-11 கடவுளுக்குரிய அந்த நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல், தம்மையே தாழ்த்தி கொண்டு சிலுவையை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்று வாசிப்பது போல, நாங்கள் எங்களையே இன்றைய நாளில் உமக்கு முன்பாக, உம் திரு பீடத்திற்கு முன்பாக, இந்த தெய்வீக பிரசன்னத்திற்கு முன்பாக தாழ்த்தி கொள்ள எங்களுக்கு ஆசி வழங்கும் ஆண்டவரே. நாங்கள் கரைகளோடு இருக்கிறோம், பாவ சேற்றோடு இருக்கிறோம், குற்றம் குறைகளோடு இருக்கிறோம், பலவீனத்தோடு இருக்கிறோம், பாராமுகத்தோடு இருக்கிறோம், பெருமையை தேடுகிறோம், எங்கள் குறைகளை தகர்த்து விட்டு பிறருக்கு தீர்ப்பிடுகிறோம். ஆண்டவரே இவை அத்துணையுமாக எங்களிடமிருந்து அகற்றும்படியாக இன்றைய நாளில் முதல் வாசகத்திலே கேட்டது போல ஓசையா புத்தகம் 6:1 வாருங்கள் ஆண்டவரிடம் திரும்புவோம் என்ற அந்த அழைப்புக்கு ஏற்ப நாங்கள் உமை நோக்கி வருவதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய புற பார்வைக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் அகற்றும்படியாக இந்நேரத்திலே செபிக்கிறோம், செபிக்கிறோம். யோபு புத்தகம் 42:5 இதுவரை காதாலே கேட்ட ஆண்டவரை இன்று என் கண்ணாலே காண்கிறேன் என்று அவர் உமை குறித்து ஆழமான நம்பிக்கை கொண்டது போல, நானும் என் குடும்பத்தாரும் இன்றைய நாளில் உம்மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு எங்களின் பாவ நிலைக்காக வருந்துகிறோம், மனம் திருந்தி வாழ ஆசைப்படுகிறோம். அப்பா எங்களை நீர் கரமிடித்து வழி நடத்தும். பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்துல 5:6-8 இறை வார்த்தைகளில நாங்கள் உருக்கமாக ஜெபிக்கிற எங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம், அவருடைய வல்லமை மிக்க கரத்தின்கீழ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யாக்கோபு புத்தகம் 4:7-8 பார்ப்பது போல கடவுளுக்கு, கடவுள் முன்பாக அவரை நோக்கி நீங்கள் அணுகி வருகிற பொழுது அவர் உங்களை நோக்கி அணுகி வருவார், அவற்றுக்கு நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது கடவுள் முன் பணிந்து வாழ்வதுதான். ஆண்டவரே என் பாவ வாழ்க்கை, என் பதவி மோகம், என் பட்டங்கள், என்னுடைய பதவி உயர்வுகள், நான் சேமித்த இந்த உலக காரியங்கள் அனைத்துமே உன்னை நோக்கி வருவதற்கு தடையாக இருக்கிறதப்பா, இவற்றையெல்லாம் என்னிடமிருந்து அகற்றி என் குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதத்தின் குடும்பமாக, மன்னிப்பின் குடும்பமாக, மகத்துவத்தின் குடும்பமாக, இரக்கத்தின் குடும்பமாக, இறை பற்றுறுதி உள்ள குடும்பமாக, இறை ஆற்றல் பொங்கி எழும் குடும்பமாக இந்த தவக்காலத்திலே மாற எங்களுக்கு நீ ஆசி கொடுப்பீராக. தொடக்க நூல் 12:2 அன்று ஆபிரகாமையும் அவதம் தலைமுறையிறையும் பார்த்து நீயே ஆசியாய் விளங்குவாய் என்று சொன்ன அந்த ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றும் கிடைக்கும்படியா செய்வீராக. தானியில் 6:12 நீ இடைவிடாமல் வணங்கும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்று சொல்லி உனக்கு விடுதலை வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விவிலியத்திலே பார்ப்பது போல இன்று மனதுருகி, மனம் வருந்தி,
மனம் திருந்தி வாழ்வதற்கு உம்மை நாடி வந்திருக்கிற என் பிள்ளைகள் அத்துணை வேறையுமாக தொட்டு ஆசீர்வதித்து சுகப்படுத்தி வெல்லப்படுத்தி உடல் உள்ள ஆண்ம நலன் தந்து என்றும் உமக்கு பிரமாணிக்கும் உள்ள பிள்ளைகளாக அவர்கள் வாழ நீ திருவள்ளம் செய்வீராக. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உண்மை பார்த்து சுமிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன். 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 நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மருள் கொடைகளால் இடைவிடாமல் எங்களை நிரப்பிடும் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உண்மையான வணக்கத்தோடு அவற்றை கொண்டாடவும் என்றும் பற்றுறுதி உள்ள மனதோடு அவற்றை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. நான் இந்த நிலையில் ஆண்டவரிடம் வந்திருக்கிறேன் என்று சிந்தித்தவர்களாகும் சென்று வாருங்கள், திருப்பளை நிறைவேறிற்று. நன்றி. மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.